fresh shit. Very nice, you like that? Come on, come on. My torrag dhaan gundu mani torra maari. Saapar nalla soft aari. Nalla kaaram aari indha kolambu actually. Fish kolambu. Guys, vera level la irukudhunga. Meen thol ethana methu pidikum solla do comment. Evlo super ah beautiful ah irukenga too good evlo varsham ange irukinga parking pandra edathila vandu 8 maasam edhukku maadi ange irundinga indha mittathir shop la na shop la velai dada theater la pandra office inga 10 13 varsham irundhu adha kadaiyila poyitu appo indha corona undesha indha kadaiyila poyi esha onnilla velai illa appo agency kaari pidichu okkathi thayinde subha inga varunga koyambathur na koyambathur ke hospital la vandu வச்சுக்கோங்க அவ்வளோ படாமல் இருங்க வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியல ஏன்னா ஏன்னா ஒன்றுன்னு சொல்லட்டுமா எங்கள் அப்பா கிட்னி ஃபெயிலியர்னால தான் இப்போ ரீசெண்டாக இறந்தார் அது வந்து அந்த வியாதி வந்தால் போனது கழிச்சிடாது மாற்ற முடியாது நமக்கு மாற்றது 10-30 வருஷம் மாற்ற முடியாது 68 வயசாச்சு 63 வயசுல தான் எங்கள் அப்பா இறந்தார் 68 அங்கே போனோட யார் இஷ்டப்பட்டு இங்கே என்ன போயிருக்கு விடுங்க ஐயா ஐயா கவலைப்படாமல் இருங்க ஐயா நல்லது நடக்குங்க ஐயா 185,000 ரூபாய் பில் வந்து நடக்கிறது பணம் இல்லை அவசானம் என்ன பையன் பார்க்குற சரிக்கு எனக்கு பார்த்துக்கோ அவன் நல்லா வரும் எங்களுக்கு போயிட்டு கொடுக்கணும் நல்லா வருவார் கவலைப்படாமல் பையன் அந்த ஒரே பையன் தான் உள்ள வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எஸ் அப்பா வந்து இதே மாதிரி தான் சரி நான் இது வீடியோவில் காமிக்கிறவங்களாம் கிடையவே கிடையாது பட் ஆனால் வந்து அவர் பாட்டுக்கு வந்து காசும் அவர் வந்து கேட்கல என்கிட்ட அவர் பாட்டுக்கு அவரோட கஷ்டத்தை வந்து புலம்பிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட ஏதோ வேலை செய்கிறார் போல் ஸோ அதனால் கிட்னி ஃபெயிலியர் சம்திங் ஏதாவது சொல்லிட்டு இருந்தார் எனக்கு அப்படியே அப்படியே அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு சரி ஓகே எல்லாத்தையும் கடந்து தானே வாழ்க்கையில் நடந்து போய் ஆகணும் ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதை ட்ரை பண்ணுறக்காக வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னு இது எந்த இடத்துல இருக்குது இது இந்த இடத்துக்கு பேர் என்ன ப்ளேஸ் ப்ளேஸ் புதிய எரா புதிய புதிய எராவா சரி ஓகே அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஐயாவை மீட் பண்ணோம் ஐயா கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதனால் அதுவே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது எனக்கு இப்போது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணுற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்குங்க ஸோ உள்ளே வரதே கொஞ்சம் கஷ்டம் தான் நான் கூட எப்போ இங்கே கார் பார்க் பண்ணுறதுன்னு நினச்சேன்னா இது அம்மா ஹோட்டலில் பார்க் தான் இங்கே தான் ஐயா வேலை செய்கிறார் ஐயா உங்கள் பேர் நீங்கள் சொல்லவே இல்லை ரங்கராஜன் ரங்கராஜன் சூப்பர் ஸோ ஐயரா நீங்கள் என்னங்க ஐயர் இதாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் மனுஷங்க தானே ஸோ நம்ம போய் சாப்பிட்லாம் என்ஜாய் பண்ணலாம் கமா சூப்பர் அடிபொலி கைஸ் நீங்கள் என்ன தெரியுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி கஞ்சின்னு தமிழை சொல்லலாம் மலையத்தில் கஞ்சி அப்படிம்பாங்க கஞ்சி வெள்ளம் ஓகேங்களா இது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸோட எக்ஸ்ட்ராக்ட் தான் கஞ்சி அந்த கஞ்சியில் வந்து சுடுதண்ணியை மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே இங்கே வர்றவங்களுக்குலாம் சர்வ் பண்ணுறவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா அது இல்லாமல் வாட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது வந்து இதை சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிடணும் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஹெல்த்தியான மேட்ருங்க நம்மளாம் இந்த டைமில் எங்கே போய் கஞ்சிலாம் சாப்பிட்டுருக்குறோம் கஞ்சியில் தான் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ கூட நிறைய பேர் வந்து சுகர் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுகர்லாம் வந்து அந்த ப்ரெஷர் குக்கரில் சாப்பிட ஆரம்பிச்சிருந்து வருது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வடித்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நானே சின்ன வயசு நிறைய டைம் அதை வேணாம் வேணான்னுலாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறது இப்போ ஒரு ஆள் இல்லை பார்த்துக்கோங்க ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் சரி நம்ம சாப்பிட்லாமா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே இந்த ஃபிஷ் கறியிலேருந்து இந்த சாப்பாடை சாப்பிட்றோம் நல்லா குண்டு குண்டாக இருக்கக்கூடிய கேரளா ரைஸ் தான் நிறையா பேருக்கு தமிழ் பீப்புளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ரைஸ் பிடிக்காது தான்
பட் என்ன ஒரு விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ரைஸுங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ரைஸில் இல்லையான்னு கேட்பீங்க, இருக்குது அதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. ஸோ அந்த சண்டைக்குள்ள நான் வரல. ஸோ சொல்கிறேன் நான், இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். நம்ம ஊர்லேயும் சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா நிறைய ரைஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ எப்போ கேரளா வந்தாலும் இதை சாப்பிடுவாங்க, எப்போ வந்து கேரளா வந்தாலும் இதை ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கேரளா ரைஸ் நான் சாப்பிட ஆரம்பிக்க எனக்கே சுத்தமாக பிடிக்கல. ஆனால் கரெக்டான இடத்துல நான் சாப்பிடும்போது அது நல்லா பாயில் ஆகி நீங்கள் சாப்பிடும் இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபிஷ் கறி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ரைஸோடு வந்து போட்டு பசைஞ்சு சாப்பாடு பிசைகிற மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ அந்த உளுந்துக்குள்ளே கை விட்டுன்னு மாதிரியே இருக்குது. எக்ஸாக்ட்லி நான் சொல்லியிருந்த மாதிரி, நம்ம தொடர்றதுக்கு தான் குண்டு மணி தொடர மாதிரி இருக்குது. சாப்பிட்றது நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா காரமாக இருக்குது இந்த குழம்பு. ஆக்சுவலி ஃபிஷ் குழம்பு இங்கே வந்து குடம்புளி வச்சு நல்லா போட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பைஸியான ஒரு குழம்பும் வைப்பாங்க, வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. இது மீன் இல்லை, இஞ்சி. ரொம்ப நேரம் இஞ்சி மீன் மாதிரி இருக்கிற இஞ்சி கைக்கூரா வச்சுட்டு மேலே பாருங்கள் கைஸ், இந்த ஃபிஷ்ஷோட ஐட்டம்ஸ் வந்து இது மேலே இருக்குது எல்லாமே மசாலாங்க. இந்த மசாலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் தான் இந்த மீன் வந்து வறுக்கிறாங்க. நீங்கள் கிச்சனில் பார்த்து வந்துருப்பீங்க, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதோடய ஆயிலாம் அப்படி பிரிஞ்சு வந்து நின்றுட்டுருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷு நல்லா அங்கே பாருங்கள், ஐயோ எவ்வளோ அங்கே பாரு பாரு பாரு, ஏன்னா அது செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், வேற லெவலில் இருக்குதுங்க. எப்படின்னா நமக்கு எனக்கு டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிளகாத்தூள் ப்ளஸ் வந்துருந்து அந்த உப்பு அந்த மீன் அப்படியே சுட்டு சாப்பிட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் அந்த ஆயிலு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சம்திங் ஏதோ ஒரு ஒரு மசாலா யூஸ் பண்ணுறாங்க. என்ன மசாலா நான் கேட்குறேன், மேபி அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மீன் கறி எல்லாத்துக்குமே வந்து மசாலாவை அரைச்சி தான் பண்ணுறாங்க, அம்மியில் அரைச்சி தான் வந்து எல்லா விஷயமும் பண்ணுறாங்களாமா, அதுவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எப்படி இருக்கு பாருங்க. நானும் வஞ்சரம் ஃப்ரை சாப்பிட்ருக்கேன் நம்ம ஊர்லேயும், ஆனால் இது சம்திங் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. பாருங்க கட் பண்ணுறேன், இது பாருங்க உள்ளே பாருங்க, இப்படி ஆடா 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 எவ்வளோ ஸ்லைஸாக இருக்குது பாருங்க. அல்வாவை கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, இங்கே பாருங்க தோலெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எப்படியே ரைஸோடு சாப்பிடுவோம், ரைஸு இந்த சாப்பாடு அப்படியே எடுத்து அடி படி அடி பொலி டூ குட். நெக்ஸ்ட் வந்து சுறாங்க ஷார்க்கு. ஸோ அதை வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த தோல், இந்த மீன் தோல் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு டூ கமெண்ட். ஐயோ இங்கே பாருங்க கைஸ் தோல் பாருங்க 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 இந்த தோலுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷு தெரியுதா இவ்வளோ பாருங்க, அப்படியே நல்லா அந்த தோல் இந்த ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் தோல் இந்த ஃப்ளஷ்ஷு கூடவே இந்த மசாலா இதெல்லாம் வந்து அப்படியே ராவா சாப்பிடுவோம். நான் டேஸ்ட்டுங்க, ஐயோ எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ஓல்டஸ்ட் ஹோட்டலுங்கிறதுனால அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க, வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபேஷனான டெக்னாலஜிக்கு மாற மாட்டாங்க. பேமெண்ட் மோடு கேஷ் மோடுக்கு பேடிஎம் மாற்றிருக்கலாம், பட் அந்த ஃபுட் குவாலிட்டி அந்த மசாலாஸ் சோர்ஸ் பண்ணுற இடம் அதை அரைக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் கஸ்டமர் இருக்கக்கூடிய சர்வீஸ்னு எதுலேயுமே அவங்க மாற மாட்டாங்க. அதனால தான் எல்லாருமே தேடி பிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. சில பேர் அந்த ஜென்ரேஷன் மாறும்போது போகும்போது அது சம்திங் எதாவது மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது, பட் சில இடம் அப்படி மிஸ் ஆகுது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி சாப்பிடும்போது அவ்வளோ அருமை இருக்கு. டூ குட் ரெட் ஸ்னாப்பர் ம்
என்ன மசாலாடா அது அப்போ கைஸ், இது வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த தொண்டையோ உள்ளே உள்ளே போகும்போது இவ்வளோ ஆயில் இருக்குது, சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ப்ளோட் ஆகுமோ, ஏன்னா ஆயில் அதிகமாக நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே எடுத்துக்கும் போது கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு நீங்கள் மதமாக தான் நம்ம போகும்போது அப்படியே எதிர்த்துக்கிட்டு ஆப் வரும், அந்த மாதிரிலாம் நிறைய தொந்தரவு போனாங்க. அந்த மாதிரிலாம் தோணவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கஞ்சி வெள்ளம் இருக்குல்ல இதெல்லாம் குடிச்சிட்டு போய் படுத்தோங்கன்னா சூப்பராக தூங்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மசாலா, இந்த சாப்பாடு, கூடவே இந்த அப்பளம், இந்த அப்பளத்தோடு அப்படி போட்டு ஒரு ஒரு குடி அப்படியே எடுத்து யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த அப்பளத்தில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து கொஞ்சம் நம்மளோட அப்பளத்துலேயும் இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஏதோ மாவில் செய்வாங்க, அது என்ன மாவுன்னு எனக்கு தெரியும் சட்டை தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துட்டேன். அதனால் ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் போச்சுன்னா கூட ஒரு மாதிரி ஒரு மைதா மாவை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அது உப்பும் ஜாஸ்தி இருக்கும், அதோட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த மசாலாவோட சேர்த்து இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, டூ குட். அந்த கஞ்சி வெள்ளம் குடிச்சு பார்ப்போம். ரைஸோட எக்ஸ்ட்ராக்டு, அந்த தண்ணி, நம்மளோட கஞ்சி குடிக்கிற மாதிரி இல்லை, கஞ்சி குடிக்கும்போது ஒரு மாதிரி சும்மா வலு வலு வலுன்னு அந்த உப்பு இதெல்லாம் வரும். சிலர் ரைஸை போட்டு உப்பு போட்டே வடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆனதுனால குடிக்கிறது சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லதும் கூட. அமேசிங். ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வெளியே வந்துட்டோம். நல்ல ஒரு கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, நான் வரல. நேற்றுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பொட்டு போட்டால் மழை வந்து போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டது அதுக்குண்டான பில் இதுதான், 1020 ரூபா. மூணு பேர் சாப்பிட்டது, நான் ஒரு மீல் சாப்பிட்டேன், ஆப்போசிட் இருக்கிறவங்க ரெண்டு மீல் சாப்பிட்டாங்க, அண்ட் மூணு வஞ்சரம் ஃப்ரை, சுறா, ரெஸ்னாப்பர் இதெல்லாம் சாப்பிட்டோம். இதெல்லாம் இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து 1020 ரூபா வந்து வருதுங்க, ஓகேங்களா. அதான் மீல்ஸ் மூணு, ஐயக்குறாங்கிறது ஐயக்குறாங்கிறது மலையத்தில் சொல்கிறாங்க, அது வந்து வஞ்சரம், செம்பள்ளி, சிராவு, சுறாவை தான் சிராவுன்னு சொல்லுவாங்க போல, இல்லை மேபி தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1020 ரூபா வந்திருக்கு. அப்புறம் இந்த டேஸ்ட் நான் உங்களை சொல்லியிருந்த மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் எப்பவுமே இந்த மாதிரி சாப்பிடும்போது நிறையா ரைஸ் எடுத்துக்கவே மாட்டேங்க, சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சம் இதுவாக தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஆல்சோ கைஸ், உங்ககிட்ட நான் 100 விஷயமும் சொல்லணுன்ட்டு இருந்தேன் நான், இருங்க நான் காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ வரும்போது மேபி 75 லட்சம் ரூபாய்க்கு லாட்ரி வாங்கியிருக்கேன். மேபி விழுந்தால் புலிக்குட்டிக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு செட்டில் பண்ணி விட்டுட்டு அப்படியே நேராக ஃபாரின் தான், ஃபுல் ஃபாரின் அப்படி இருப்பேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாருமே வேணுமா வேணுமானு விற்றுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பையன், அண்ணா வாங்கலாம்ண்ணா சரி ஓகே அப்படின்னு வாங்குமேனு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு மாதிரி ஃபண்ணுக்காக தான் வாங்கினா, இதை வந்து என்கரேஜ் நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தாங்க, இல்லை நானும் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை, ரோட்டில் போகும்போது திடீர்னு ஒரு பெட்டி கிடைக்கணும், அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஊடுபட்ட லட்சம் இருக்கணும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது ரொம்ப சில்லியான விஷயம், அதெல்லாம் நினைக்கக்கூடாது, உழைச்சா தான் நமக்கு காசு கிடைக்குங்கிறதுல அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ அதனால் நான் அப்படியே லீவ் ஆகிறோம், இங்கே போகிறோம். டேஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அதே மாதிரி இதை பார்த்துட்டு யாராவது யூடியூப் வீடியோஸ் எடுக்கிது எடுக்க வரீங்கன்னா பார்த்துக்கோங்க, அவங்க பர்மிஷன் கொடுக்குறதுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. பீப்புள்ஸ் எடுக்கக்கூடாது, இங்கே எடுக்கக்கூடாது, அங்கே எடுக்கக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதெல்லாம் மீறி கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி தான் எடுத்தோம், ஓகேங்களா. டடப்பா பேசிய நியூ வீடியோ வித் நிஷாந்த் அண்ட் தனுஷ். பை.